அனைவருக்கும் வணக்கம். அட 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 செய்தினா செய்தி, இது அல்லவா செய்தி. ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் வருஷ வருஷம் இணைந்து நடத்தக்கூடிய யுத்த அபியாஸ் அப்படின்ற பைலேட்ரல் மிலிட்ரி ட்ரில்லை இந்த வருஷம் ஒரு முக்கியமான இடத்துல நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக அது சீனாவுக்கு ஒரு பிடிக்காத செய்தி. என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா இந்நேரம் வந்து போட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்ன செய்தி அப்படின்ற வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, சீனாக்காரங்க வந்து பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் மிலிட்ரி அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துருக்கு. அதை பற்றியும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அமெரிக்கா வந்து சீனாவுக்கு மறைமுகமாக ஒரு பெரிய நெருக்கடியாக போட போகிறாங்க. தாய்வான் கிட்ட இருக்கக்கூடிய F-16 வைப்பர் ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய எண்ணிக்கை வந்து கூட போகுது. இதனால சீனாவுக்கு என்ன பின்னடைவு ஏற்பட போகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து முழு வீடியோவையும் பாருங்கள். சரி, இப்போ நான் முதல் செய்திக்கு வரேன். முக்கியமான செய்தி, இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கவிருக்கிற பைலேட்ரல் மிலிட்ரி ட்ரில் யுத்தபியாஸ் சம்மந்தமான விஷயம். 2002 2002 இப்போ வரைக்கும் வருஷ வருஷம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த மிலிட்ரி ட்ரில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் வந்து அமெரிக்காவில் நடந்தால் அடுத்த வருஷம் வந்துட்டு இந்தியாவில் நடக்கும். இப்போ பாருங்கள், போன வருஷம் அலாஸ்காவில் 2021 அலாஸ்காவில் இந்த ட்ரில் வந்துட்டு நடந்துச்சுங்க, யுத்தபியாஸ் ட்ரில். இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தராகண்டில் வந்து இந்த ட்ரில் வந்துட்டு நடக்க போகுது. ஏற்கனவே 2007 2014 2016 2018 ஆண்டுகளில் உத்தராகண்டில் இந்த மிலிட்ரி ட்ரில் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை இந்த மிலிட்ரி ட்ரில் ஏன் ரொம்ப முக்கியம், ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி மிலிட்ரி ட்ரில் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிட்ட நடந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் 200 miles டிஸ்டன்ஸ், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 200 miles டிஸ்டன்ஸ் வந்துட்டு கீப் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு ரொம்ப கிட்டக்க, அதாவது அட்லீஸ்ட் 100 kilometers தூரம் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கும் இந்த ட்ரில் நடக்க போகிற இடத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து ட்ரில்லை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்கிறதா தான் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுவும் இந்த ட்ரில்ல அமெரிக்கா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியா ஒரு மெசேஜ் சீனாவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பிரச்சனை இன்னமும் தீரலை, இந்த பிரச்சனை பெருசாக விடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் வந்து பொறுப்பற்றத்தனமாக வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் அமெரிக்காவோட இன்னமும் பெரிய லெவலில் இணைஞ்சு செயல்படுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மெசேஜ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, தாய்வான் சைடு மட்டும்தான் வந்துட்டு உனக்கு ப்ரெஷரை போடுவேன் நீ நினச்சியா, இந்த பக்கமும் இன்னொரு ஃப்ரெண்ட்டும் நான் ஓப்பன் பண்ணுவேன், இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் வந்து இப்போ களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் ட்ரில் இந்த யுத்த அபியாஸ் வந்து உத்தராகண்டில் நடக்க போகுதுல, அந்த சைட் அதாவது ஆலி அப்படின்ற ஒரு நகரத்துக்கு பக்கத்தில் இந்த ட்ரில்லை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த சைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு தான் சீனா பல முறை வந்து தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க, பல முறை உள்ளே வந்து ஊடுருவுறதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஐடிபிபி சோல்ஜர்ஸ், இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் எப்பயுமே வந்துட்டு ரொம்பவே விஜிலாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ இந்த சைட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறது கூட சீனாவுக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் கொடுக்கும்படியாக வந்துட்டு இருக்கு. இதோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போர் சூழலில் அமெரிக்காவினுடைய ஆதரவு இந்தியாவிற்கு முழுமையாக இருக்கும் அப்படின்றத இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உறுதிப்படுத்துது. இப்போது சைனாவும் அமெரிக்காவும் எதிரி, இந்தியாவும் சீனாவும் எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி, எதிரிக்கு எந்த இடத்துல அடித்தா வலிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடத்த வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கு சீனா என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவோட நம்ம ஏதாவது வம்பெடுத்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போனோம் அப்படின்னா, மறைமுகமாக எல்லா உதவியுமே அமெரிக்கா பண்ணுவாங்க அப்படின்றது சீனாவுக்கு தெரியும். அந்த மெசேஜை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வந்து சீனாவை 100 நம்ம சமாளிச்சிருவோம், இருந்தாலும் நம்ம கூட ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை உண்டு பண்ணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதனாலேயே கடுப்பான சீனா வந்து இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிசைல் வந்து ஒரு லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்டை வந்துட்டு சுட்டி வீழ்த்திருக்கு. இது எதுக்கு இந்த நேரத்தில் ஜியாங் ப்ராவின்ஸில் அவங்க சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து எந்த டிவிஷன் இந்த ட்ரில்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா, 11th ஏர்பான் டிவிஷன். ஸோ அதில் வந்துட்டு பேராட்ரூப்பர்ஸ் தான் வந்துட்டு பெரும்பாலும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் இந்தியன் ஆர்மியோட அப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான ட்ரில்ஸ்ல வந்துட்டு ஈடுபடுவாங்க. ஸோ அதனாலேயே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற அந்த காரணத்தினாலேயே இப்போ ஒரு இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல சீனா சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரில் வந்து அக்டோபர் 18 31 வரைக்கும் நடைபெற போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ட்ரில் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு, வாக்லோ அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்பவே இணைஞ்சு பெரிய அளவுக்கு இன்ட்ராபரபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதாவது
ஒரு போர் சூழல்ல இரண்டு இராணுவமும் எப்படி ஒன்னா இணைஞ்சு செயல்பட முடியும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டு இருக்காங்க. சீனாவினுடைய மனநிலை நம்ம அமெரிக்காவோட இவ்வளவு க்ளோஸா போறதுனால எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க வயிறு என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரி, இப்ப அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, சைனா வந்து பாகிஸ்தான்ல போட்டிருக்கக்கூடிய முதலீடுகளை காப்பாத்துவதற்காக அங்க வந்து மிலிட்டரி அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ல போய்கிட்டு இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடிய சைனீஸ் இன்ஜினியர்ஸுக்கு லேபரர்ஸ்க்கு வந்துட்டு போதுமான பாதுகாப்பு இல்லை. ஏகப்பட்ட தாக்குதல் பலூச் இன்சர்ஜென்ட்ஸ் வந்துட்டு அவங்க மேல நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட நீங்க போதுமான செக்யூரிட்டியை கொடுக்கல, அதனால நாங்க எங்களுடைய சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம், அவங்க அங்க வந்து ஒரு மிலிட்டரி போஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணட்டும், எங்களுடைய ஆட்கள் வேலை செய்யறவங்களை வந்துட்டு பாதுகாக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல பாகிஸ்தான் கிட்ட வச்சிருக்கிறாங்க. சீனாவினுடைய தூதர், பாகிஸ்தானுக்கான சீன தூதர் வந்து இதை பர்சனலா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீஃப் கிட்ட வந்துட்டு சொன்னதாகவும் செய்திகள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இதற்கு பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து அவங்க சீனாவுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்துட்டு ஏற்படும். இப்போ சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்குள்ள அலோவ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு ரொம்பவும் சாதகமான விஷயம். ஒரு சிலர் செய்தியெல்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க பாகிஸ்தானுக்குள்ளே வந்துட்டு சைனீஸ் சோல்ஜர்ஸ் வர்றாங்க, நம்மளுக்கு எல்லா பகுதியும் ஆபத்து அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு பாகிஸ்தான் ஆர்மி ஒரு சைடு ஒரு ஃப்ரண்ட்ல வந்துட்டு குடைச்சல் கொடுத்து வந்துட்டு இருக்கிறான். அங்கே சைனீஸ் சோல்ஜர்ஸ் வருவதன் மூலமாக வந்துட்டு பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட போகிறதில்ல. மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் டெரிட்டோரியல் கிளாஷஸ் வந்துட்டு வரும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பீப்புள்ஸோட மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா, நம்மளுடைய இறையாண்மை பாதிக்கப்படுது, இங்கே பாரு சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டான் அப்படின்ற அளவுக்கு நிறைய கேள்வியை வந்துட்டு எழ ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். பாகிஸ்தான் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இவங்க ஏன் மிலிட்ரி அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பாகிஸ்தான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை காப்பாற்றணும், அங்கே புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், அதற்காக முன்கூட்டியே வந்துட்டு இந்த மாதிரி இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வர்ற விஷயம் மாதிரி வந்து தெரியல. ஆப்கானிஸ்தானுக்குள்ள எந்த இராணுவம் காலடி எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்படும். ஸோ இப்போ வந்து தலிபான்கள் சைனீஸ்க்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தா கூட சீனா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிட முடியாது. தலிபான்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு எல்லாரோட தயவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக தலிபானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஆப்கானிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துட்டு இந்தியாவில் ட்ரெயின் பண்ணுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்தையுமே சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பிடிக்கல. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு என்ன கடுப்பு காண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலிபான்கள் வந்ததுக்கப்புறம் அவங்கள முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினச்சி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது டோட்டலாக வந்துட்டு நடக்கலை. தலிபான்கள் மேலே இன்னொரு கோபம் பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் தலிபான் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பாகிஸ்தான் தலிபான்ஸ் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக தலிபான்ஸ் கிட்ட சொல்லியும் தலிபான்ஸ் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலை. கடைசியில் இந்த பாகிஸ்தான் தலிபான்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி போக வேண்டிய அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. ஸோ இப்படி நிலைமை வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அதாவது பாகிஸ்தானும் சீனாவும் தலிபான்கள் வந்ததுக்கப்புறம் நிலைமை நம்மளுக்கு ஆதரவாக தலைகீழாக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அது நடக்கலை. இப்போ இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தாய்வான் கிட்ட 141 F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, ஏ வேரியண்ட்டோ இல்லை பி வேரியண்ட்டோ வந்துட்டு இருக்கு. அதை விட அட்வான்ஸ்டு வேரியண்டான F-16 வைப்பரா இந்த 141 ஃபைட்டர் ஜெட்ஸை மாற்றுவதற்காக அப்கிரேட் பண்ணுவதற்காக தாய்வான் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் 141 F-16 வைப்பரா வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னா, அது சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை வந்து ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்டிருந்து 66 புது F-16 வைப்பர் போர் விமானத்தை தாய்வான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த F-16 வைப்பர் வந்து ஆர்டினரி F-16 விட ரொம்பவே தரத்தில் உயர்ந்தது. பெரிய அளவுக்கு பேலோட் கெப்பாசிட்டி இருக்கும், காம்பேட் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப அதிகம், அதில் இருக்கக்கூடிய ரேடார்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் உடையது. ஸோ இந்த F-16 மட்டும் கிட்டத்தட்ட 200 நம்பர் தாய்வானுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அதற்கடுத்து சீனாவினுடைய நிலைமை வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தாய்வானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை பார்த்து சீனா பயந்து வந்துட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, சீனாவுக்கு இருக்கக்கூடிய பயத்தை வந்துட்டு நான் சொல்கிறேன். தாய்வானினுடைய அந்த ஓப்பன் ஏர்ஃபீல்ட்ஸை, அந்த ரன்வேவை யுத்தத்தினுடைய தொடக்கத்திலேயே சீனா டெஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் தாய்வானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு டோட்டல் தாய்வான் ஏர் ஸ்பேஸையும் அதனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு அப்படின்னா, சீனாவினுடைய கப்பல்கள் அதாவது வார்ஷிப்ஸ் எதுவுமே தாய்வான் அப்ரோச் பண்ண முடியாது. ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்துட்டு F-16 ஃபைட்டர் ஜெட்ஸில்
தாய்வான் வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய உதவியோட. ஸோ அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்துட்டு வரக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக்கும். இன்னொரு பக்கம் சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக ஒரு டாக் ஃபைட்டில் தாய்வானோட ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதை வந்து சைனா எப்பயுமே விரும்ப மாட்டாங்க, அவங்க போரை விரும்பவே மாட்டாங்க. ஸோ இதனால் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஒரு 400 ஃபைட்டர் ஜெட் அந்த ஐலாண்டை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்பவே சீனானால ஒன்றும் பண்ண முடியலை. இதில் 200 F-16 வைப்பர் வந்துருச்சு அப்படின்னா சீனானால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. குறிப்பாக F-16 வைப்பரில் இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைலான ஹர்போன் க்ரூஸ் மிசைல்ஸை பார்த்து சீனா ரொம்பவே வந்துட்டு பயப்படுறாங்க. ஸோ இந்த மிசைல் வந்து பெரிய எண்ணிக்கையில் இனிமேல் வரப்போகிற நாட்களில் அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் தாய்வானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு வானத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கடுத்து சீனாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். தாய்வான் கிட்டேயே போக முடியாது அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன். இன்னொரு பக்கம் தாய்வான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு பெரிய அளவுக்கு அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சைலண்டா அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு மிகப்பெரிய உதவியை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சீனாவுக்கு அமெரிக்கா மேல அளவு கடந்த கோபம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோ சம்பந்தமா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க. இந்தியாவோட பவர் ப்ரொஜெக்ஷன், அதாவது நம்மளுடைய வலிமை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும், அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற விதம் மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்துட்டு நான் சில வீடியோஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் சொன்னேன். ஸோ எதிர்காலத்தில் இந்தியா சீனா போர் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சின்ன சின்ன கிளாஷஸ் வேணால் வந்துட்டு வரலாம், அதை கூட வந்துட்டு இனிமேல் வரப்போகிற காலங்களில் சீனா அவாய்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.